சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். மக்கள் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காகவும் இவர்கள் செயல்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பு நிர்வாகிகள் இங்கே ஒன்று கூடி உங்களிடத்திலே எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கலவரம் என்பது எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் தெரியும். தேர்தல் நேரத்திலே இரண்டு நபர்கள் ஒரு சமுதாய பெண்களை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சனம் செய்தார்கள். அதன் எதிரொலியாக இந்த கலவரம் நடைபெற்றது. இருந்த போதிலும் அதை யார் செய்தார்கள் என்பதை கண்டுபிடிப்பது காவல்துறையினுடைய கடமை. அந்த பகுதிக்குள் நாங்கள் நுழைய விரும்பவில்லை. காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து யார் இதை செய்தார்கள் என்பதை கண்டுபிடித்து விசாரணை போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இந்த கலவரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதி என்று பார்த்தால், தமிழகத்திலே 15 மாவட்டங்களிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த முத்திரைய சமுதாயத்திலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே இந்த பொன்னமராவதி என்கின்ற ஒரு பகுதியிலே இந்த கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கலவரமானது சம்பந்தப்பட்ட மாவட்டம் என்பது தஞ்சை மாவட்ட வேட்பாளர்களை தான் குறிவைத்து இந்த செயலை செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது தஞ்சை மாவட்டத்திலே எந்த ஒரு வன்முறையோ கலவரமோ எதுவுமே ஏற்படவில்லை. தமிழகத்திலே பெரும்பான்மையாக வாழ்கின்ற முத்திரையர் சமுதாயம் வாழ்கின்ற அனைத்து பகுதிகளுக்குமே இந்த வாட்ஸ்அப் வீடியோ கடந்த கலவரம் நடப்பதற்கு முன்பாக 4 நாட்கள் வரை இந்த வாட்ஸ்அப் செய்தி பரவி இருக்கின்றது. எந்த பகுதியிலும் மக்கள் கலவரத்தில் ஈடுபடவில்லை. இந்த செயலை யார் செய்தார்கள் நாம் காவல்துறையிடம் முறையிட்டு இருக்கின்றோம் அப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இந்த செயலை கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய அமைப்பினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் உங்கள் பின்னணியில் எங்களுடைய வழக்கறிஞர் அணி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது, நீங்கள் இந்த பிரச்சனையை புகாராக கொடுங்கள் என்று பல்வேறு ஊர்களிலே அவர்கள் மக்களை தூண்டிவிட்டு பார்த்திருக்கிறார்கள். அப்படி தூண்டிவிடும் பொழுது இந்த பொன்னமராவதி பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு கிராம மக்கள் அந்த அமைப்பினுடைய அப்பாவி கிராம மக்கள் அந்த அமைப்பினுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த அமைப்பில் உள்ள வழக்கறிஞர் எல்லாம் புகார் கொடுக்கும் பொழுதே அந்த கிராமத்திற்கு சென்று மக்களிடத்திலே இந்த புகாரை நீங்கள் கொடுங்கள் என்று அவர்களை ஊக்கப்படுத்தியதன் விளைவாக பொன்னமராவதி காவல் நிலையத்திலே ஒரு புகார் கொடுக்க சென்றிருக்கிறார்கள். செல்லும் பொழுது அந்த புகாரை அந்த காவல்துறை ஆய்வாளர் வாங்கி படித்துவிட்டு இன்றுதான் தேர்தல் முடிந்திருக்கின்றது, கடந்த ஒரு வாரமாக நாங்கள் தூக்கமின்றி மக்களுக்காக பணியாற்றி இருக்கின்றோம், இந்த வேளையிலே இந்த புகார் மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேன், சற்று பொறுமை காலங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கிராம மக்கள் அமைதியாக திரும்பும் நிலையிலே அங்கு சில இந்த புகாரை எந்த அமைப்பு கொடுக்க சொல்லி தூண்டியதோ அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் நிர்வாகிகள் என்று சொல்லிக்கொண்டு திரியக்கூடிய சமூக விரோதிகள் ரவுடிகள் அந்த புகாரை அன்றே பதிவு செய்ய வேண்டும் என்று கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்திலே அந்த காவல் நிலையத்திலே மக்களை தூண்டிவிடுகிறார்கள். நீங்கள் எந்த அளவிற்கு போனாலும் நம்மை சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு நம்முடைய வழக்கறிஞரணி இருக்கிறது, நீங்கள் இந்த ஆயுதத்தை கையில் எடுங்கள் என்று அவர்கள் அப்பாவி மக்களை தூண்டிவிட்டதன் விளைவாக இன்று 1000-க்கும் மேற்பட்ட நபர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று அமைதியாக இருந்த ஒரு தமிழகம் ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இன்று ஒரு மிக பதட்டமான சூழ்நிலையிலே இன்று இருந்து வருகின்றது. இன்று அரசே திரும்பி பார்க்கிறது, இவ்வளவு பெரிய சமுதாயம் இந்த பகுதியிலே இருந்திருக்கிறார்களா என்கின்ற வகையிலே இன்று இந்த மக்களுடைய உணர்வு பூர்வமான வெளிப்பாடு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்பாவி மக்கள் இதன் காரணமாக தன்னுடைய உணர்வு பூர்வமான தன்னுடைய தற்பை பற்றி பேசும் பொழுது எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த அளவிற்கும் வேணாலும் போகக்கூடிய அளவிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த முத்திரைய சமுதாய பெண்கள்
வெளிப்படுத்தும் விதத்திலே அமைதியான ஊர்வலங்களையும் போராட்டங்களையும் இன்று 3 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழகத்திலே இந்த போராட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் வெடித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்கள் எங்களுடைய சமுதாய மக்களை அமைதிப்படுத்தி நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும், கடந்த நம்முடைய சங்கம் ஆரம்பித்து பல 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த முத்திரையர் சமுதாயம் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. 2003 இருந்து நம்முடைய மாநில தலைவர் ஐயா ஆர்பி அவர்கள் தலைமையேற்ற பிறகு இந்த சமுதாயம் கல்வியிலே, பொருளாதாரத்திலே, அரசியலிலே முன்னுக்கு தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோமே தவிர எந்த ஒரு இடத்திலும் தமிழகத்திலே வன்முறை என்பது எங்குமே நடக்காத ஒரு சூழ்நிலையிலே இந்த மக்களை கட்டுக்கோப்பாக பாதுகாப்பாக வைத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது 2012 அளவிலே வந்திருக்கக்கூடிய ஒரு சில புதிய அமைப்புகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக எங்களுடைய சமுதாய மக்களை வன்முறையை தூண்டும் வகையிலே பொது இடங்களிலே, மேடைகளிலே ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஏன் நான் அந்த சமூக பெயரை கூட வேணாலும் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சொல்லி இந்த சமுதாயம் இந்த சாதிக்கு எதிரானவர்கள் 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 என்று கடந்த 5 ஆண்டுகளாக மக்களை தவறான பாதைக்கு அழைத்து சென்ற தலைமை எது என்பதை காவல்துறை ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி இந்த மக்களை தவறான பாதைக்கு தூண்டிவிட விட்டதன் விளைவுதான் இன்று இந்த சமுதாய மக்கள் பல்வேறு இடங்களிலே பல்வேறு சமுதாய மோதல்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே செய்ததின் தொடர்ச்சி தான் கடந்த 7 ஆண்டுகாலமாக பல்வேறு கொலை வழக்குகள், பல்வேறு விதமான சமுதாய பிரச்சனைகள் இது அனைத்தும் நடந்திருக்கின்றது. இதன் பின்னணியிலே எந்த அமைப்பு இருக்கின்றது? இந்த முத்திரையர் சமுதாய மக்களை, இளைஞர்களை தவறான பாதைக்கு தன்னை ஒரு மிகப்பெரிய ரவுடிசமாக, தன்னை ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய சக்தியாக காட்டிக்கொள்வதற்காக இந்த முத்திரையர் மக்களை வழிகளாக்குவதை இந்த முத்திரையர் சமுதாய மக்களும் என்னுடன் இருக்கக்கூடிய இந்த முத்திரையர் சமுதாய கூட்டமைப்பு சங்கத்தினுடைய தலைவர்களும் ஒருபோதும் விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கலவரத்திற்கென்று என்னால் உறுதிபட ஆதாரத்துடன் நிரூபிக்க முடியும், கடந்த 5 ஆண்டுகளிலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே பல்வேறு வாகனங்கள் எரிப்பு, அரசு துறை வாகனங்கள், காவல்துறை வாகனங்கள் எரிப்பு, இதை எல்லாத்தையும் ஊக்கப்படுத்திய நபர் யார் என்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்த நபர்கள் பொது இடங்களிலே காவல் நிலையத்தை பூந்து தகர்த்தெறிவோம், காவல் நிலையங்களை எங்கள் சமுதாய மக்களை அழைத்து சென்றால் அந்த காவல் நிலையங்களை தகடுபடியாக்குவோம், எவனும் நம்மை கேட்பதற்கு ஆள் இல்லை என்று வன்முறையை தூண்டுகின்ற வகையிலே பேசியதன் விளைவுதான் இன்று அப்பாவி இளைஞர்கள் வன்முறைகளை கையில் எடுப்பதற்கும் அதற்கு அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காவல்துறை தன்னுடைய கடமையை உணர்வோடு, இதற்கு முன்னால் 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய சமூக விரோத அமைப்பு எது, வன்முறையை தூண்டக்கூடிய அமைப்பு எது என்பதையெல்லாம் கண்காணித்து தடை செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது அதன் மீது நடவடிக்கை எடுத்திருந்தாலோ இது போன்ற தவறான நிகழ்வு இன்று நடைபெற்றிருக்காது என்பது எங்களுடைய கருத்து. நம்முடைய இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டமானது மிகவும் மோசமான ஒரு நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. மக்களிடையே மேலும் மேலும் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை எங்களுடைய மக்களை அமைதி காக்க செய்து அமைதியான முறையில் ஒரு சிறு சலசலப்பு இல்லாமல் எங்களுடைய அமைப்பு கட்டுக்கோப்புடன் இங்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதிலும் அமைதிப்படுத்துகிறோம். அதே வேளையிலே மற்றொரு அமைப்பு இந்த போராட்டங்களை தூண்டிவிடும் வகையிலையும் தங்களுடைய சமுதாயத்தினுடைய மக்களை கொண்டு மாறி மாறி அரசியலுக்கு சென்றும் இன்று ஒரு நிலைப்பாடு, இன்று ஒரு அரசியல் கட்சிகளை ஆதரிப்பது, நாளை ஒரு அரசியல் கட்சிகளை ஆதரிப்பது என்று அரசியல் கட்சிகளுக்கு அடிபணிந்து அவர்களின் சூழ்ச்சியில் இந்த சமுதாயத்தை அடகு வைத்து இந்த நிலைமையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காவல்துறை எப்பேற்பட்ட அமைப்பு அதை வந்து மனுமாறி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொது இடங்களில், பொது மேடைகளில் வன்முறை தூண்டக்கூடிய வகையில் பேசிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் அந்த இடத்திலே கைது செய்யப்பட வேண்டும்.
பற்றி ஒருமையிலே பேசுவது, மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு பெண் என்றும் பாராமல் ஒருமையிலே பேசுவது, இது போன்ற நடவடிக்கைகளை காவல்துறை தனது சட்டத்தை சரிவர செய்யாததன் காரணமாக இன்று இந்த நிலை தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது. பொது மேடைகளிலே ஒரு குறிப்பிட்ட சமுதாய பெயரை சொல்லி, அதாவது நான் சொல்லுகிறேன், பொது மேடைகளிலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் என்றால் முக்குளத்தோரை நேரடியாக அவர்கள் முக்குளத்தோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி, இவன் தான் இந்த சாதிக்கு எதிரி எனவே அவன் நம்ம சாதியை பூரா அழித்தது மாதிரியும் இந்த முக்குளத்தோர் பூரா இந்த சாதிக்கு எதிரி என்று சொல்லி வன்முறை பேச்சுக்களை மக்களிடத்திலே கொண்டு சென்றதன் விளைவுதான் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது. எந்த ஒரு தலைவரும் சமுதாயத்தின் மக்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் வன்முறையிடும் ஆயுதத்தை கையில் எடுக்கவே கூடாது. அமைதியான முறையிலே, தார்மீகமான முறையிலே கல்வி விழிப்புணர்வு பொருளாதாரம் பற்றி பேச வேண்டுமே தவிர, எந்த மேடைகளை எடுத்தாலும் சரி, இவன் அவனை கொலை செய்து விட்டான், வன்முறை பேச்சுக்கள், முழுமையான வன்முறை பேச்சுக்கள் தான் இந்த கலவரத்திற்கு முக்கிய காரணம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் இடத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது மிக பெரும்பான்மையான சமுதாயம். இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது எங்களை போன்ற சமுதாய சேவை செய்பவர்களுடைய இளைஞர்களுடைய கடமை என்பதால் இந்த நேரத்திலே உங்களை அழைத்து இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். நம்முடைய கூட்டமைப்பினுடைய நம்முடைய தலைவர் அண்ணன் எஸ் எம் மூர்த்தி அவர்கள் உள்ள நீங்க கேட்கறது, நான் மத்திய மண்டல காவல் கலவரம் நடந்த அன்னைக்கு அந்த பகுதிகளை போய் நான் பார்வையிட்டேன். பொதுமக்கள் நடந்த விஷயம் என்னங்கறத மக்கள்கிட்ட போய் கேட்டேன். அந்த நடந்த மறுநாள் 12 மணி அளவில் அனைத்து மாவட்ட எஸ்பிகளும் மாவட்ட ஐஜி, மாவட்ட டிஐஜி, மாவட்ட கலெக்டர் அனைவரையும் நேரடியாக சந்தித்து நடந்த விவரங்களை தெளிவாக சொல்லி இருக்கிறேன். அவர்கள் உன்னிப்பாக இந்த விஷயத்தை கவனத்தில் தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது, காவல்துறை எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படி என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடம் உறுதிப்படுத்திருக்கிறார்கள். இது ஒரு ஜனநாயக நாடு, ஒரு சமூக மக்கள் மட்டும் ஒரு நாட்டில் வாழவே முடியாது. அனைத்து சமுதாய மக்களும் வாழுகின்ற இந்த நாட்டில் சமுதாயம் என்பது, சமுதாய அமைப்பு என்பது அவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர, அந்த அமைப்பை, சமுதாய அமைப்பை மாற்று சமுதாயத்தினருக்கு வன்முறைக்கு தூண்டும் வகையிலே, அவர்களிடத்தில் வன்முறையை ஏற்படுத்துகின்ற வகையிலே வன்முறையை தூண்டுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்து சமுதாய மக்களும் இருக்காங்க, இன்னைக்கு நாட்டில் வந்து எல்லாருமே இருக்கும், ஒரு தெருவில் எல்லா சமுதாயமும் இருக்கும். அண்ணன் தம்பியாக தான் பழகியிருக்காங்க. 2012 வரைக்கும் எந்த தமிழகத்தில், குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம், தென் மாவட்டங்களில் எந்த கலவரமே நடந்தது கிடையாது. இப்ப மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது, இதன் பின்னணி என்ன, அதை நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது. எதிராக திருப்பி விட்டு இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவம் நடந்தது தஞ்சாவூர் வேட்பாளரை பத்தி பேசுறது. இன்னைக்கு காவல்துறையில தஞ்சாவூர் போலீஸ்ல 3 பேரை புடிச்சிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த 3 பேருமே அந்த தலைவருடைய அமைப்பை சேர்ந்த இளைஞர் அணியை சேர்ந்தவங்க தான் உடனே வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. வேற யாரையும் கூட்டு வரலாங்க. ஏன் கரெக்டாக அவரை கூப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா காவல்துறை செய்யற தப்பு நினைக்கிறீங்கன்னா, அப்பாவி மக்கள் மேல வழக்கு போடுறதை விட்டுட்டு இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிச்சு அங்க போய் ஆராயணும். தஞ்சாவூர்ல நடந்த சம்பவத்தை திருச்சி மாநகராட்சியில கொடுத்துருக்கலாம், தஞ்சாவூர் எஸ்பி கிட்ட கொடுத்துருக்கலாம், இதெல்லாம் விட்டுட்டு பொன்னமராவதிங்கிற ஒரு குறுகிய ஊர்ல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் வாய்ப்புமா இதை வாங்க முடியாதுன்னு வச்சு அதை ரெக்கார்டு பண்ணி கொடுத்து பப்ளிக்ல கொடுத்து இந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணது யாரு? இந்த முந்தானது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் என்ன கொடுக்குறாருன்னா, நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்க மீடியாவிலே. நல்லா யோசிச்சு பாருங்க. தந்தி டிவி, பாலிமர் டிவி, தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதற்றமான சூழ்நிலையிலே இரு பெரும் சமுதாயத்திற்கிடையே மிகப்பெரிய பிரச்சனை போயிருக்கிறது. இந்த பிரச்சனை காரணம் என்ன என்று காவல்துறைக்கு அறிவுறுத்துவதற்குதான் அந்த பிரஸ் மீட்டையில் விளக்கம் கொடுத்துருக்கோம். இந்த பிரச்சனை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த புகார் கொடுக்கப்பட்டதின் பின்னணி என்ன, எந்த அமைப்பு இந்த புகாரை கொடுக்க சொல்லி பொதுமக்களை தூண்டிவிட்டது. நாங்கள் வழக்கறிஞர்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று மக்களை தவறான பாதைக்கு கொண்டு சென்ற அமைப்பு தான் இந்த கலவரத்தினுடைய அடிப்படை. அடிப்படையிலே இவர்கள் கொடுத்த ஊக்கத்தின் பேரில் தான் இந்த கலவரம் பொன்னமராவதி பகுதியிலே நடைபெற்று இருக்கின்றது.
தமிழகத்திலே 15 மாவட்டங்களிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்களுடைய சமுதாய மக்கள் வாழ்கின்ற பகுதியிலே எங்கேயுமே இந்த பிரச்சனை நடக்கல. பிரச்சனை குறிப்பிட்ட அந்த புதுக்கோட்டை மாவட்டம் சென்சிட்டிவ்லாம் வந்து தொடர்ச்சியா வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? இந்த புத்தகத்தோர் சமுதாயத்தை நம்முடைய எதிரிகள் என்று சொல்லக்கூடிய தலைமை எது என்பதை காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதுவரைக்கும் காவல்துறை அன்னைக்கே சமுதாயம் இந்த முத்திரையர்களின் எதிரி என்று சொல்லக்கூடிய நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை இன்று நடைபெற்றிருக்கிறது. ஆகவே காவல்துறை இப்ப இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலையிலே இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும். அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணி என்று போலியாக சொல்லி தெரியக்கூடிய நபர்களை கைது செய்ய வேண்டும். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும். இரு பெரிய சமுதாய மக்களிடையே மோதல் போக்கு நடைபெறாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த சூழ்நிலையிலும் கூட அந்த முக்கியத்துவ அமைப்பானது உயர்ந்த நோக்கத்தோடு அவர்கள் எந்த ஒரு வன்முறை செயலில் ஈடுபடாமல் அமைதியோடு இந்த செயலை யார் செய்தார்கள் என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த முக்குளத்தோர் அமைப்பினுடைய மாநில நிர்வாகிகள் எல்லாம் காவல்துறையிடம் புகார் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஒரு முத்திரை சமுதாயத்திற்கும் முக்குளத்தோர் சமுதாயத்திற்கும் இணக்கமான ஒரு சூழலை கிடைக்கின்ற வகையிலே யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழும் அந்த அமைப்பு எதுவாக இருந்தாலும் அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அப்பாவி பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். வழக்குகள் அனைத்தும் தமிழக அரசு காவல்துறையில் ஆலோசித்து திரும்ப பெற வேண்டும். தமிழகத்திலே அமைதியான சூழலை உருவாக்கி கொடுக்க தமிழக அரசும் காவல்துறையும் எங்களுக்கு எங்களுடைய சமுதாய மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முத்திரையர் கூட்டமைப்பும் இன்று இந்த இடத்திலே கூடி இந்த நிகழ்வுகளை முத்திரையர் மக்களை அமைதிப்படுத்தும் பணியிலே நாங்கள் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வன்முறை தொடர்ந்து வெறியாட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் எந்த தலைமை காரணம் என்பதை தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக கண்டுபிடித்து அதன் பேரிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியும் எங்களுடைய மக்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய காவல்துறை அனைவரும் அனைத்து கிராமங்களில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். மக்களிடத்தில் காவல்துறை மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சம் மாற வேண்டும் என்று கூறி கோரிக்கையாக இந்த நேரத்திலே இந்த முத்திரை கூட்டமைப்பு உங்களிடத்திலே தெரிவிக்கின்றனர். இந்த கலவரத்தின் பின்னணியாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பானது ஒரு தமிழக முதல்வரை ஒருமையில் பேசக்கூடிய மனதைரியம் கொண்ட அந்த அமைப்பு புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே ஒரு புக்குளத்தோர் என்ற அந்த கண்காணிப்பாளருடைய சமுதாய பெயரை சொல்லி ஒருமையில் பேசும் பொழுது கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது காவல்துறை தானே. அன்று நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்குமா? நேரடியாக ஒரு முக்குளத்தோர் சமுதாயம் முத்திரையர்களின் எதிரி எதிரி என்று இளைஞர்களை தவறான பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் தடை செய்யப்பட வேண்டும். இந்த மீண்டும் இது போன்ற தவறான ஒரு செய்தியை இளைஞர்களிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய அமைப்பை தடை செய்து தமிழகத்தில் இயல்பு வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு சூழ்நிலையை தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு காவல்துறையை ஒரு முதலமைச்சரை பற்றி விமர்சனம் செய்தால் கூட தரக்குறைவாக வன்முறையை தூண்டுகின்ற வகையிலே விமர்சனம் செய்தால் கூட காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றால் எதற்கு காவல்துறை செயல்பட வேண்டும்? அப்ப அப்ப ஒரு எது வேணாலும் யார் வேணாலும் மைக்கு கிடைச்சிச்சுன்னா பேசிடலாம். காவல்துறையே வேணாமே, காவல்துறையே எல்லாமே பேசலாமே, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருவோமே. அதனால இது ஆளுங்கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்தாலும் இல்ல எதிர்கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருந்தாலும் அரசியல் உள்நோக்கம் பார்க்காமல் காவல்துறையும் தமிழக அரசும் இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்வுகளை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த 30 முத்திரையர்கள் கூட்டமைப்பும் இணைந்து தமிழக முதல்வர் அவர்களையும் தமிழக டிஜிபி அவர்களையும் நேரில் சந்தித்து போலியாக ஒரு தலைவர் வந்து வழக்கறிஞரே படிக்காம, நல்லா யோசிச்சு பாருங்க, வழக்கறிஞரே படிக்காம தான் ஒரு வழக்கறிஞர் பிஏ எல்எல்பி என்று போட்டுக் கொள்வதன் கட்டாயம் என்ன? அப்ப காவல்துறையை மிரட்டுவதற்கா? பொதுமக்களிடத்திலே நான் சட்டம் தெரிந்தவன் என்று சொல்வதற்கா? இன்னைக்கு நான் ஒரு வழக்கறிஞர் என்று சொல்ல வேண்டால் பார் கவுன்சில் இங்க மாதிரி ஒரு கார்டு கொடுத்திருக்காங்க. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா நீங்க வழக்கறிஞர் சொல்லி கார்டு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி போலி தலைவர்கள் வழக்கறிஞர்களா இல்லாம நான் பிஏ படிச்சிருக்கேன் பிஎல் படிச்சிருக்கேன்னு சொல்லி போலியான வழக்கறிஞர் போர்வையை போத்திக்கிட்டு ரவுடிசம் பண்றாங்க.
வழக்கறிஞர், ஒரு கட்சியினுடைய தலைமையை நான் சொல்லக்கூடிய அந்த தலைமையை வழக்கறிஞர் என்று சொல்லிக் கொண்டுதானே அனைத்து பத்திரிகைகளும் மாநாடு நடத்தி இருக்கிறார்கள். அனைத்து பத்திரிகைகளுமே தன்னை BA LLB ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லுகிறார். அவர் வழக்கறிஞரா? உங்கள் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி.